சுவிட்சர்லாந்தில் 19 சபை இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய ஞானம் அறிவு பலம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய இரக்கத்தினாலே கர்த்தர் அந்த தேசங்களிலே எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் நாங்கள் ஒவ்வொரு சண்டேஸும் 2 செவிஸும் போவோம். ஒவ்வொரு நாளும் முந்தைய ஊழியம் இருக்குது, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இப்போ தான் ஒரு 2 வருஷமாக பிள்ளைங்களெல்லாம் வளர்ந்ததுனால சண்டே சர்வீஸ் ஆக்கிட்டோம். எல்லாத்தையும் சண்டே சர்வீஸ், 19 இடத்துலையும் சண்டே சர்வீஸ். அப்போ எங்களோட கூட ஊழியக்காரர்கள் தலைவர்கள் நிறைய இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், நல்லா பேசக்கூடியவர்கள், நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அபோஷி பண்ணக்கூடியவங்க, பாட்டு நடத்தக்கூடியவங்க போய் எல்லாம் செய்வார்கள். இப்போ கர்த்தருடைய கிருபையினால் இலங்கையில் எங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தேசத்துக்குள்ளே கடந்து போக, இந்தியாவுக்குள்ளே கடந்து போக, இந்தியாவில் அகதிகள் முகாமுக்குள்ளே கடந்து போக கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அந்த மக்கள் பெரிய கஷ்டத்தின் மத்தியில், ஒரு ஜெயிலுன்னு தான் சொல்ல வேண்டும், ஒரு பெரிய இடமாக இருக்கும், ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்கும், அதுக்குள்ள ஒவ்வொரு வீடுகளை கட்டி அதுக்குள்ளே இருப்பார்கள். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், உடம்பு போயில்லாத ஒரு வேற இல்லாது இங்கே போகணும்னா பதிஞ்சுக்கு தான் போகணும். யாராவது ஒரு டெல்லியிலேருந்து ஒரு மினிஸ்டர் வராருன்னா இவங்க போகவே முடியாது, எல்லாம் ரூமில் செக் பண்ணிப்போம், இவங்க தான் இதை உண்டு வைக்கிறாக்கள் மாதிரி. அதனால் இரவும் பகலும் அவங்கள கண்காணிச்ச வேண்டும். ஆனால் எங்கே போனாலும் எங்களுடைய ஆக்கள் கெட்டிக்காரங்க தானே, உலகத்திலே கெட்டிக்காரன் யார் தெரியுமா? படித்து பயங்கராக்களாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு கஷ்டம் சாப்பிட வழி இல்லை, ஆனால் நல்லா படிச்சிருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். எங்களோட திருச்சபையால் ஏராளமான பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கிறோம், ஏராளமான விதவைகளை போஷித்திருக்கிறோம், ஏராளமான காரியங்களை இந்த பிலதெல்பியா மிஷனரி சர்ச் செய்து கொண்டே இருக்கிறது. ராமன் செல்வங்களே, ஹல்லேலூயா. எங்களை கொண்டு வந்தது உழைக்கிறதுக்காக இல்லை, தேவனை அறிஞ்சு தேவனுக்காக பணி செய்ய. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், நான் ஒரு நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கையே கிடையாது. நான் 20 வயசாக இருக்கிற பொழுது நான் இலக்கிய விட்டு கடந்து வந்தேன். எனக்கு இப்போ 59 வயது. நான் 20 வயசு வரை ஒரு நாளும் ஒரு தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டதே இல்லை. என்னவோ தெரியாது, தெய்வம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஒரு நாளுமே கும்பிட்டதே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 88 ஆம் ஆண்டு தேவன் தன்னை சந்திக்க கிருபை செய்தார். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அவை ஞானஸ்தானம் தருவதற்கு ஒரு ஊழியக்காரன் இல்லை, ஒரு வருடமாய் காத்திருந்தோம். என்னுடைய வீட்டில் நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஞானஸ்தானம் தருவதுக்கு ஆக்கணும். ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு ஊழியக்காரன், சும்மா வழிபோக்கனாய் வந்த ஊழியக்காரன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அது பின்பதாய் சபைகளை கட்டி, அதன் பின்பதாய் தரிசனத்தை பெற்று, அதன் பின்பதாய் வளர்ந்து இந்த கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 70 சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இலங்கை தேசத்தில் கிராமங்களுக்குள்ள இப்போ சபைகளை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் சபை இல்லாத கிராமம் ஏராளம் இருக்கிறது. எஃப்னால இருந்து, என்னுடைய வீடு எஃப்னால, அதில் இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போனால் அல்லது 25 கிலோமீட்டர் தள்ளி போக இருக்கிற கிராமங்களுக்குள்ள சபை. அதெல்லாம் பார்த்த ஆச்சரியம். நான் சொல்லுவேன், அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஒரு வருஷத்தில் ஒரு சபை ஆரம்பித்தாலே, 50 சபை என்று சொன்னால் 50 சபை ஒரு வருஷத்தில் ஆரம்பிக்கப்படும். 5 வருஷத்தில் 250 சபைகள் ஸ்தாபிக்கப்படும். எப்போ போனாலும் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போனேன். போகிற பொழுது புதிய இடங்களில் சபை ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு சித்தமான மார்ச் மாதம் போவேன், புதிய இடங்களுக்குள்ளே போய் சபைகளை ஆரம்பி. ஆமீன் சொல்லுங்களேன். இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களோட தேசம் மீட்கப்பட வேண்டும். எங்களுடைய காலத்தில் எங்களோட தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தான் எங்களோட தேசத்தை பற்றி தெரியும். எங்களோட பிள்ளைகளுக்கு யார் பணம் வங்கி இருக்கு, சுண்ணாகம் வங்கி இருக்குன்னா தெரியுமா சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் சின்னவங்களை கேட்டு பாருங்க, கே சங்க இருக்கு. அவசரமாக பொருள் வாரம் மைப்பு எடுத்து பார்த்துட்டு படத்துலதான் காட்டுவாங்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியும், எங்கட தேசம் கிராமம் எங்க இருக்கிறது, என்ன செய்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். ஆகையினால எங்கட தேசத்துல எவ்வளவு சபை ஆரம்பிக்க முடியுமோ, எங்கட தேசத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இயேசு ஒருவர், ஒருவரும் கொடுக்க முடியாது, இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். ஆகவே அந்த இயேசுவை நாங்கள் சொல்லுகிறோம், சபைகளை ஸ்தாபிக்கிறோம்,
இந்த அக்டோபர் மாதம் போய் ஒரு சபை ஆரம்பிச்சுட்டு வந்தோம். இப்போ அதில் 30 பேர் வர்றாங்க. அக்டோபர்னா எத்தனை மாதம் பாருங்க, நவம்பர் டிசம்பர் இப்போ ஜனவரி. இப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இப்போ 25 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நான் சொல்ல 25 நான் காணாது, 100 பேர் தான் ஞானஸ்தானம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தால் தேவ மகிமே உங்களிடத்தில் வர்ணு வந்தது, உங்களை பார்த்தது, பாஸ்டர் சந்தித்தது பெரிய சந்தோஷம். ஆமே அல்லேலூயா. நான் ஒரு இடம் போகிறதில்லை, ஆனால் இப்போ கட்டாயம் இந்த அன்புக்காக அல்லேலூயா. இப்போ இங்கே வந்ததுனால ஒருக்கா நீங்கள் சொன்னீங்களோ உங்களை பார்த்துட்டு போகிறது எனக்கு சந்தோஷம். ஆமே உங்களை பார்க்கறது பெரிய சந்தோஷம், ஒரு ஊழியக்காரரை பார்ப்பது பெரிய சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வோம். ஆமே. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு